இன்றைய உலகில் அனைத்து வயதினரும் ஸ்மார்ட் போன்களுக்கு அடிமையாகி உள்ளனர். 4 அல்லது 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளும் தங்கள் பெற்றோரின் செல்போன்களில் கேம்களை விளையாடுவது எப்படி என்று தெரியும். இந்த பழக்கம் அதிகரிக்கும் பட்சத்தில் இறுதியில் ஒரு நபரின் பார்வை பாதிக்கலாம், தீங்கு விளைவிக்கும் உடலியல், மன மற்றும் சமூக விளைவுக்கு வழிவகுக்கும் என்பதை நிபுணர்கள் மற்றும் மருத்துவர்கள் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். ஆனால் நவீன யுகத்தில் இதனால் பாதிக்கப்படுவது மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகளும் தான் என்பது கொடுமை. சிக்காகோவின் லிங்கன் பார்க் மிருக காட்சி சாலையின் கொரிலா ஒன்று விலங்குகளும் மொபைல் போன்ற திரை சாதனங்களுக்கு அடிமையாகி வருகிறது என்பதை நிரூபித்துள்ளது. மிருக காட்சி சாலையில் உள்ள 16 வயதான 188 கிலோகிராம் எடை கொண்ட அமரே என்ற கொரிலா ஸ்மார்ட் போன்களுக்கு அடிமையாகிவிட்டதால் நாள் முழுவதும் அதனுடனே நேரத்தை கழிக்கிறது என உயிரியல் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பூங்காவிற்கு வரும் பொதுமக்கள் கொரிலாவுடன் போட்டோக்களை எடுத்துக்கொள்வது, மீண்டும் அதனை அந்த கொரிலாவிற்கே போட்டு காட்டுவது போன்ற செயல்களால் போன் மீது அமரேக்கு ஆர்வம் அதிகமாயிற்று. அமரேவின் கவனத்தை திசை திருப்புவதால் போன் மீதான ஆர்வத்தை குறைக்க முடியும் என மிருக காட்சி சாலை கூறியுள்ளது.